Real Healing நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறது என்னென்னா, மலர் மருத்துவம் இந்த பிரச்சனைக்கு இருக்கா, மலர் மருத்துவம் அந்த பிரச்சனைக்கு இருக்கா, வெயிட் லாஸ்க்கு இருக்கா, நிறையா கேட்குறீங்க. இந்த மாதிரி வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, இதுக்கு வந்து மலர் மருத்துவம்னால சரியாகுமா, என்னோட ஹஸ்பண்ட் பேச மாட்டேன்றாங்க, ஒய்ஃப் பேச மாட்டேன்றாங்க, குழந்தைங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க, குழந்தைங்க படிக்க மாட்டேன்றாங்க, இதுக்கு மலர் மருத்துவம் இருக்கா, ஹஸ்பண்ட் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க, சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க, இதுக்கு மலர் மருத்துவம் இருக்கான்னு நிறைய பேர் அவங்களோட ஓன் பிரச்சனைகளை போட்டு கேட்குறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே மலர் மருத்துவம் இருக்குது. எந்த பிரச்சனை நம்மளோட லைஃப்பில் உருவானுச்சுனாலுமே அது எங்கே இருந்து ஃபஸ்ட்டு அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னென்னா, நம்மளோட எமோஷன்ஸ், நம்ம மென்டலி யோசிக்கிறது தான். ஸோ அந்த யோசனைகள், அந்த எமோஷனல் இம்பேலன்சஸ் அங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகிறப்ப தான் போய் அவங்க லைஃப்பில் வந்து அது பிரச்சனையாக மாறுது. ஸோ அந்த எங்கே எமோஷனில் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுதோ, இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு ஹேபிட்குள்ளே போகிறாங்க, அந்த ஒரு ஒரு நல்ல அந்த வந்து நல்ல பழக்கமே இல்லை, ஒரு பேட் ஹேபிட்குள்ளே அவங்க என்ட்ரி ஆகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த எமோஷன் சேஞ்சஸ், ஏதாவது வந்து ஒரு டிப்ரெஷனில் இருந்திருப்பாங்க, அதை வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண தெரியாது, பேலன்ஸ்டாக கொண்டுட்டு வர முடியாது, பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுக்க தெரியாது, ரொம்ப குழப்ப நிலையில் இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போய் ஏதாவது ஒரு ஹேபிட்க்கு அடிக்ட் ஆகிக்குவாங்க. ஸோ அது அடிக்ட் ஆகிறாங்கன்னா அது பேசிக்காக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எமோஷன்லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம அங்கே எமோஷ்னலி கிளியர் பண்ணுறப்பவே இந்த இடத்துல பிரச்சனைகள் வந்து கிளியர் ஆகும். அதே மாதிரி உறவுகள்லாம் வந்து ரொம்ப அழகாக அந்த லவ் அண்ட் பாண்டிங்கை உருவாக்குறதுக்கு இந்த மருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்மளோட லைஃபே நீங்கள் வந்து பேசிக்காக புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு உறவு இருக்குன்னா அது அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் வராது. ப்ராக்டிக்கலாக அது ஒரு உறவு, புது உறவு வரதும் பழைய உறவு போகிறதும், இந்த மாதிரி வந்து ஒரு திருப்பி கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கிறதும், இது வந்து உலக நியதி, இது இப்படி தான் இருந்தாகணும். பட் அந்த கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கிறதுன்றதை வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. அது வந்து சிலர் ஹேண்டில் பண்ணி வந்துடுவாங்க, பட் சிலரால் ஹேண்டில் பண்ண முடியாமல் போகும். அந்த ஹேண்டில் பண்ண முடியாமல் போகிறவங்களுக்கு இந்த மலர் மருத்துவம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிடும். ஏன்னா அப்படி ஹேண்டில் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட லைஃப் க்ரோத்தை ரொம்ப குறைச்சிரும். ஸோ அதுக்காக இந்த மலர் மருந்து சப்போர்ட் பண்ணும். நிறைய விஷயங்கள், இதில் மெயினான விஷயம் என்னென்னா சைடு எஃபெக்ட் கிடையாது. ஸோ சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு மருந்துன்றனால தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ எத்தனை பேர் கமெண்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, மலர் மருத்துவம் நான் எடுத்திருக்கேன் மேடம், நான் இது எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, 10 டேஸில் வந்து நான் நல்ல சேஞ்சஸ் தெரியுது, நீங்களே நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க நம்மளோட கமெண்ட்ஸில். ஸோ அது வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக நம்மளை எமோஷ்னலி ஹீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அங்கே வந்து இப்போ ஒரு மென்டல் ஹெல்த்து நல்லா இருந்தாலே ஃபிசிக்கல் ஹெல்த்து நல்லாயிருக்கும். ஸோ ஒரு நம்மளோட ஹூவில் கூட சொல்லியிருப்பாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் கூட சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ மென்டல் ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கல் ஹெல்த்து. எந்த ஒரு மென்டல் ஹெல்த் நல்லா இல்லைன்னா அவங்க ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ரிப்பேர் தான் ஆகி போயிடும், என்ன சொல்கிறது, பிரச்சனைகளை தான் கொடுத்துரும். ஸோ மென்டல் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பாதுகாக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே, அதெல்லாம் எதுக்கு கொண்டாடுறோம். ஸோ நம்ம மென்டலி எமோஷ்னலி பேலன்ஸ்டாக வச்சுட்டோன்னா நம்மளோட வேலைகள், நம்ம வந்து ஒரு பொருள், வீடு, கார் வாங்கிறது, ஹாப்பியாக இருக்கிறது, நம்மளை சுற்றி இருக்க மக்களை ஹாப்பியாக வச்சுக்கிறது, இது எல்லாத்துக்குமே காரணம் ஃபஸ்ட்டு நம்மளோட எமோஷனல் ஸ்டேட்டு தான். ஸோ அந்த சோர்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு மலர் மருத்துவம் ரொம்ப அழகாக சைடு எஃபெக்ட்ஸே இல்லாமல் ஒர்க் பண்ணும். ஈவன் குழந்தைங்களுக்கு, குட்டி குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஸோ இது எல்லா இடத்துலையும் அழகாக ஒர்க் பண்ணும். நீங்கள் எந்த ப்ராப்ளமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் சரி, நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். நான் பேசிக்காக உங்களுக்கு மலர் மருத்துவம் பார்த்து சொல்கிறப்ப கூட உங்களோட டேட் ஆஃப் பர்த் வாங்கி சொல்லுவேன். நீங்கள் நினைக்கலாம், எதுக்கு மலர் மருத்துவமுக்கும் டேட் ஆஃப் பர்த்துக்கும் என்ன லிங்க்னு நினைக்கலாம். ஏன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் பார்த்துட்டு உங்கள் நேமும் வாங்குறப்ப, நான் டேரோ ரீடிங்லேயும் உங்களுக்கே தெரியும் நான் டேரோ ரீடிங் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஸோ டேரோ ரீடிங்லையும் பேசிக்காக உங்களோட டைப் ரெமிடிஸ்லாம் எனக்கு எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது டைப் ரெமிடிஸில் எடுத்துகிட்டு நீங்கள் கரண்ட் மூட் ரெமிடிஸ், அதாவது இப்போ கரண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அதை வந்து உங்கள்கிட்டருந்து பேசி அதை வந்து வாங்கிக்கிறப்போ இது ரெண்டையும் சேர்த்து வச்சு நான் வந்து பர்டிகுலரான மருந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், ஆனியன் லேயர் மாதிரி தான். ஸோ நீங்கள் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா ஃபஸ்ட் லேயர் தூக்கம் வரல, உங்களுக்கு தூக்கம் வரல அப்படிங்கிறதுக்கு மருந்து அப்படி வந்து நான் கொடுக்கவே மாட்டேன். அந்த தூக்கம் வராததுக்கு டீப் இன்சைட் ப்ராப்ளம் என்ன, அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ப்ராப்பராக ஃபைண்ட் அவுட், அது வந்து என்ன மெட்டீரியல் திங்ஸ்னால இருக்க ப்ராப்ளமாக, எமோஷனல் ப்ராப்ளமாக, ரிலேட்டிவ்ஸில் ப்ராப்ளமாக, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த லேயர். இப்போ தூக்கம் இப்போ ஒரு வெங்காயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆனியன் லேயர்ஸு ஃபஸ்ட்டு லேயர் வந்து நீங்கள் தூக்கம் வரல எனக்கு பிரச்சனை எனக்கு மருந்து கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஸோ இந்தாங்க உங்களுக்கு தூக்கம் வரல மருந்து அப்படின்னு ஃபஸ்ட் லேயர்லேயே கொடுக்கக்கூடாது. அது கொடுத்தா கரெக்டாக வேலை செய்யாது. ஸோ அந்த வந்து தூக்கம் வரலையா ஓகே ஏன் தூக்கம் வரல நைட்டு தூக்கம் வரலையா பகலில் தூக்கம் வரலையா இல்லை தூங்குனா டீப் ஸ்லீப் போகிறீங்களா இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர் தூங்கி எழுந்திருக்கிறீங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ அந்த டீப் இன்சைடு தூக்கம் வராதுக்கு காரணம் வெங்காயத்துக்கு நடுவில் போனோம் எல்லாத்தையும் உரிச்சு மேக்கப் மேலே போட்டு மேக்கப் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக தான் தூக்கம் வரல. ஸோ நடுவில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம மெடிசின் கொடுக்குறப்ப தான் ப்ராப்பராக வேலை செய்யும், சீக்கிரமாக வேலை செய்யும், ரிசல்ட் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக தெரியும். ஸோ மலர் மருத்துவமில் வந்து அவ்வளோ ஒரு மேஜிக் இருக்குது. நான் டேரோ ரீடிங்கும் பேசிக்காக பார்த்து வந்து சொல்கிறப்போ உங்களுக்கு இன்னமும் நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து சீக்கிரமாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு மலர் மருத்துவம் வேணும்னா எனி டைம் நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்கிட்ட பர்சனலாக சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து அழகாக மலர் மருத்துவம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 days ஹீலிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 7 to 8 days உங்களுக்கு கை கிடைக்கிற மாதிரி பண்ணுவோம். ஸோ கிடைச்சோடனே தாராளமாக ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.